தொழில் இருக்காரு. எனக்கு ஒரே சன்னு எம்எஸ் பண்ணிட்டு இருக்கோம். படிக்க வைக்காம அவனை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டு போயிட்டாரு. ஆனா அவனுக்கு செகண்ட் டிகிரி பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு மாடு ஒரு எருமை என்கிட்ட இருந்துச்சு. நான் 10வது ஃபெயில். இன்னைக்கு ஓப்பனா நான் சொல்றேன், ஏன்னா தெரியணும் இல்ல. நாளைக்கு நான் ஒரு வேலை சாருக்கு மேல வந்துட்டேன்னா அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன, இவங்க எவ்வளவு படிச்சிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்கன்னு ஒரு ஐடியா வரும். அதுக்காக நான் இப்ப சொல்றேன், 10th ஃபெயில். நான் எந்த வேலையும் தெரியாது, வீட்டு வேலையும் சரியாது, எல்லாருமே ஆளு நல்ல வருமான. எங்க வீட்டுக்காரர் வந்து ஒர்க் பண்றாரு, பில்டிங் எடுத்து பெரிய பெரிய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல வருமானம். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் தெரிஞ்சது இல்லை, எந்த கவலையும் நான் பட்டதும் இல்லை. எந்த கவலையா இருந்தாலும் அவர் தங்களை கட்டி நம்பர் ஜாலியா இருந்தேன். எனக்கு எங்கேயாவது போகணுமா, சாப்பிடணுமா, சுத்தணுமா, அது மட்டும்தான் இவ்வளவு நாளே குறிக்கோள். இந்த 11 மாசத்துக்கு முன்னாடி என்ன விட்டுட்டு போனேன், அப்படியே டோட்டல் ஜீரோ. நான் எனக்கு என்ன பண்றது, ஏது பண்றது, 30 நாள் நான் தொடர்ந்து அழுதுகிட்டு மட்டும்தான் இருந்தேன். இந்த வயசு மேல எங்க அப்பா அம்மாட்ட ஹெல்ப் கேக்குறதா, இல்ல ஒரு பங்காளிகள்ட்ட சொந்த பந்தத்தை ஹெல்ப் கேக்குறதா, என்ன பண்றது, யார்கிட்ட போய் சப்போர்ட் கேக்குறது, எதுவுமே எனக்கு தெரியல. 30 நாள் நான் தொடர்ந்து அழுதுட்டே இருந்தேன். அந்த 30வது நாள் நைட்டு வந்து முடிவு பண்ணேன், இனி நம்ம அழு வாழ்க்கையில அழுகவே கூடாது, ஹாப்பியா இருக்கணும். அப்ப சம்பாதிக்கணும். அந்த ஒரு எருமையை விட்டுட்டு கொஞ்சம் கடனை வாங்கி ஒரு 2 மாடு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு எல்லாமே கடன் தான், இன்னைக்கு வரைக்கும் கடன் தான். எவ்வளவு கடன் வாங்கினு சார்ட்ட சொல்லியிருந்தேன், 40,000 ரூபாய் வட்டி கட்டினா எவ்வளவு கடன் வாங்கிட்டு ஒரு ஐடியா பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல 50 மாடு இருக்கு, மாடு எருமை கண்ணு நாட்டு மாடு நாட்டின மாடு. எனக்கு மாட்டு மேல ஒரு ஏகப்பட்ட லவ். இந்த ஃபீல்டு இப்ப சாரை பாக்குறதுக்கு முன்ன இப்ப சார சொன்ன மேல எனக்கு காதல் இருக்குது. எனக்கு மாட்டு மேல ரொம்ப காதல். அதோட அது சாப்பிடலையா, உடம்பு சரியில்லையா, எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. அதைதான் நம்ம பண்ணணும், நம்ம தெரிஞ்ச தொழில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அதை எடுத்து இன்னைக்கு ஒரு 105 லிட்டர் டெய்லி பால் கொடுத்துட்டு இருக்கேன் வெளியில. அந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கும் 21 ரூபாய்க்கும் அந்த பாலை எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுன்னு தெரியல, ரொம்ப லாஸ்ட்லயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிறைய நான் தேடுதல் இருந்துச்சு எனக்கு, அதை எப்படி நம்ம மதிப்பூட்டுதா பண்றது, என்ன பண்றதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனில இருந்து எனக்கு வந்து பால் எடுத்தாங்க. இப்ப எனக்கு ஒரு 1 லிட்டர் பால் 50 ரூபாய் ரேஞ்சு போகுது. உண்மையிலே நான் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம். நல்லா என்னுடைய வேலை நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா, நான் வேலை செய்வேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னால வேலை செய்ய முடியுமா, வேலை செய்ய முடியுமா, முடியவே முடியாது. என்னால குளிஞ்சிட்டு வந்து வேலை செய்ய முடியாது, பால் பீச முடியாது, சாணி எல்ல முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா புகழ் நீ சொல்லுங்க, என்னுடைய வேலையை பத்தி நீ சொல்லு. 1 நிமிஷம் நான் உட்கார மாட்டேன், 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவ்வளோ சாணி நான் அழுவேன். ஏன்னா ஆளுங்க வருவாங்க, ஏமாத்துவாங்க, ஒரு நாளைக்கு நம்மளை கஷ்டப்படுத்தினா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆளுக்கு முன்னே அந்த வேலையை செய்யணும். நான் ஒரு ரோல் மாடலா 4 மணிக்கு எழுந்திரிச்சு 30 மாடு நான் கையில பால் பீசினுங்க, 30 மாடு கையில பால் பீசினேன். அப்ப எல்லா உடம்பு சரியில்லாம போச்சு, டாக்டர் 1 மாடு பீசினாலும் நீ செத்து போயிடுவே, மிஷினரி போட்டுரு, இதுதான் பண்ண போறா, மிஷினரி போட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, அன்னைக்கு நைட்டு மிஷினரி போட்டேன். எல்லாருக்கும் அரைக்கிறதுல இருந்து எல்லாமே மிஷினரி. ஆளுங்களோட வேலையை குறைச்சி மிஷினரி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு இன்னைக்கு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட் எனக்கு சாமி பக்தினா ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு கஷ்டம் தானே தெரியுது, அப்புறம் நான் ஓடுவோம் கடவுள். சாமி வேற யாருக்கும் நம்ம போய் சொல்ல முடியாது. நேற்று நைட்டு 7 மணிக்கு பிறகு நான் பழனி போயிட்டு நைட் 12 மணி பூஜை முடிச்சுட்டு காலைல 6 மணிக்கு இங்கே வந்தேன். ஏன்னா நான் 7 மணிக்கு பால் பீசி ஆகும். அதுக்கப்புறம் கெஸ்ட்டு சண்டே கறி கெஸ்ட்டு. இப்போ வரைக்கும் நான் என்ன தூங்கலை, இங்கே உட்காந்து சார் கொட்டாய் ஒரு சொன்னா எனக்கு அப்படி குஞ்சிட்டேன் நான், ஐயோ நம்மளை தான் சொல்கிறாரான்னு அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்ன தூங்கலை நான், அவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, பத்தலை அந்த பணம். அப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு ஓரளவு ஏற்கனவே தம்பி சொல்லிட்டே இருந்தாங்க. சந்தோஷம் அப்படியே காதல் வாங்கி அப்படிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சாரை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சாரை விட ஒரு ஸ்டெப் நம்ம மேலே வரணும் கண்டிப்பாக. எனக்கு என்னுடைய மனசில் இருக்கிறது அதுதான். அவர் ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சு 20 லட்சம் சம்பாதிச்சாங்க, நம்ம ஒரு 50-1 அப்படி போயிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முழு சப்போர்ட்டும் கொடுங்க சார் நீங்கள் எனக்கு. எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் கொடுக்கறத விட ஒரு ஸ்டெப் மேலே எனக்கு கொடுங்க. இங்கே சேலத்தில் சிவாபா சுமதியான ஒரு போட்டி வச்சு சுமதி ஜெயிச்சாங்க. வெற்றி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை, அப்ரிசியேஷன் கிடைக்கிறது இல்லை. ஒரு குழம்பு வச்சானா யாரும் பாராட்டுறது இல்லை, நல்லா தான் இருக்கும் ஆனால் பாராட்ட மாட்டீங்க, நாளைக்கு வேறு ஏதாவது கேட்டுருவாங்கன்ட்டு. அந்த பாராட்டுதல்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு உழைக்கிறனோ இல்லையோ எனக்கு அந்த பாராட்டு தான் நான் உழைப்பேன். அப்போ பாராட்டு வேணா வெற்றி பெற்றது தானே பாராட்டு கிடைக்கும், ஒர்க் பண்ணால் தானே கிடைக்கும். அதனால நீங்களே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒருத்தர் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தால் கூட என்கிட்ட ஜாயின் பண்ணுங்க.
அதனால எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கொடுப்பேன். எவ்வளவு நேரம் இருந்தாலும் பேசுறீங்க, எதை பத்தி வேணாலும் பேசுங்க. இதை நான் இன்னும் ட்ரெயின் எடுக்கல, இன்னும் எனக்கு டைம் இல்லை. விட்டு உட்காந்து வந்து பேசி அந்த ஜூம் மீட்டிங்லாம் பாக்குற டைம் இல்லை, எனக்கு அந்த லிங்க்கும் கிடைக்கல. இதுக்கப்புறம் அந்த லிங்க் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் இதை சப்போர்ட் பண்ணி மேலே பண்ணுவாங்க. தேங்க்யூ சோ மச். இப்பதான் எல்லாரும் பிரைட்டா கண்ணு தெரியுது. குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுனாலும் போன் பண்ணுங்க. அதாவது ஐடியா நான் சொல்றேன். தேங்க்யூ சோ மச்.